இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால அதுதான் முழுமையான விஷயம்னு நினச்சி மற்றவங்களையும் அந்த வழியிலேயே கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு ஹேபிட் இருக்குல்ல, அது ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்ஸஸுக்கான வழிக்கான தடை. எனக்கு தெரிஞ்சது தான் உலகம், நான் பார்த்தது தான், நான் கேட்டது தான், நான் உணர்ந்தது தான் உலகம்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களையும் அந்த உலகத்தை காட்டி கொடுக்கறத விட நான் பார்த்தது இது, நீங்களும் பார்த்துக்கிடுங்க அப்படியா, அப்படி எல்லாரும் சேர்ந்து அவங்கவங்க பார்த்ததும் கேட்டதும் உணர்ந்ததும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொக்கிஷத்துக்கான வழி தெளிவாக கிடைக்கும். தட் மீன்ஸ் எ டீம் ஒர்க்குன்னு சொல்லுவோம். அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னால் மற்றவங்களும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இதில் ஒரு சக்ஸஸ் இருக்குது, இதில் ஒரு வாழ்க்கை இருக்குது, இதில் ஒரு நட்பு இருக்குது, இதில் ஒரு ஒற்றுமை இருக்குது, இதில் ஒரு வளர்ச்சி இருக்குது. அது குடும்பமானாலும் சரி, கம்பெனி ஆனாலும் சரி, அரசியலானாலும் சரி, ஆர்கனைசேஷன் ஆனாலும் சரி, பொக்கிஷம் என்கின்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த கோவில் இருக்கிற பொக்கிஷம் மாதிரி நமக்கான பொக்கிஷம் இருக்குது. நமக்கான அந்த குழுவை ஒருங்கிணைச்சு நடத்தி எல்லாருக்கும் கருத்துக்களும் எடுத்து சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் போனால் பிரம்மாண்டமான பொக்கிஷம் நிச்சயம்.